வணக்கம். என்னோட பேர் வந்து கலைச்செல்வன். நான் வந்து கோவிலகிரி கிராமம், புதுக்கோட்டை மாவட்டம். அங்கே வந்து என் குடும்பம் தற்சார்பாக வந்து விவசாய முறையில் தான் இருந்துக்கிட்டு இருக்கான். இப்போ இந்த லாக்டவுன் டயத்தில் வந்து பெரிய அளவுக்கு விவசாயத்தில் எந்தளவுக்கு பாதிப்பு வந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா, செயற்கை முறையில் உற்பத்தி பண்ண பொருள் வந்து விற்பனை செய்ய முடியாமல் மக்கள் வந்து பெரிய அளவுக்கு நெல் பண்ணாங்க. ஆனால் அதே சமயத்தில் நாங்கள் இந்த அதிகபட்சம் வந்து இந்த விவசாயத்தை இயற்கை விவசாயத்தில் கொண்டு போகணும்னு கடந்த ஒரு 12-13 வருஷமாக இயற்கை விவசாயத்தில் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்படி இந்த இயற்கை விவசாயத்தில் பண்ணும்போது அதனோட விளைபொருட்களை வந்து நாங்கள் பெரிய அளவுக்கு சேல்ஸ் பண்ணுறதுக்கு வந்து நாங்கள் யாரையும் தேடி போக வேண்டிய நிலை வந்து ஏற்படல இந்த லாக்டவுன் டயத்தில். என்ன ரீசனாக, என்னதான் ஒரு லாக்டவுன் நடந்தாலும் உணவுப் பொருளுங்கிறது கண்டிப்பாக மக்களுக்கு தேவைப்பட்டதன் அடிப்படையில் வந்து இயற்கை விவசாயத்தில் நாங்கள் உற்பத்தி பண்ணதை ஒரு சிறு மிஷின்களை வச்சுட்டு அதை மதிப்பு கூட்டி மக்கள் மத்தியில் ஒரு நல்ல லாபகரமான விலையில் வந்து எங்களால் கொடுக்க முடிஞ்சிச்சு. ஆனால் அதே சமயம் எங்களோட பக்கத்து வயல்களையும் சரி, அடுத்த ஒரு சில குறிப்பிட்ட நபர்கள் செயற்கை விவசாயம் செஞ்சவங்க வந்து அந்த பொருளை அறுவடை பண்ணாங்களே தவிர அதை கொண்டு போய் திருப்பி கொண்டு போய் எங்கேயும் சேல்ஸ் பண்ணுறதுக்கான வழி இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஏன்னா மில்லு கடைகளோ எதுவுமே திறக்கலை. நல்லா பெரிய அளவுக்கு அவங்க வந்து ரிஸ்க் எடுத்தாங்கிறது நல்ல விஷயமா, ஒரு கொஞ்சம் கஷ்டமான விஷயம். ஆனால் அதே சமயத்தில் வந்து நம்ம இயற்கை விவசாயம் பண்ணுறோம் அப்படின்னோம்னா யாரையும் எதிர்பார்க்க வேண்டியதில்லை, நம்மளால் நம்மளோட பொருட்களை சேல்ஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத ஒரு புரிதல், அதாவது ஒரு புது விதமான புரிதலோடு அந்த லாக்டவுன் வந்து எங்களுக்கு புரிய வச்சிருக்கு. இது மக்களுக்கும் நல்லா சென்றடையணும். அதனால் மக்களும் இயற்கை விவசாயத்துக்கு வந்தாங்கன்னா பின்னிட்டு இது மாதிரி வேறு ஏதேனும் ஒரு பெரிய பிரச்சனை விவசாயிகளுக்கு ஏற்படும் காலத்தில் இயற்கை விவசாயங்கிறது ஒரு நல்ல முறையில் கை கொடுக்கும். நன்றி.